தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். உலகம் வந்து பொருளியல் மேம்பாட்டை நோக்கி ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு. விஞ்ஞான வளர்ச்சியை நோக்கியும் நகர்ந்து கொண்டு இருக்கிறதுனால எது சரி எது தப்பு அப்படின்னு தெரியாமல் ஒரு அழிவு பாதையை நோக்கி ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கோம். அப்போது அதை சரி செஞ்சு நேர்வழிக்கு கொண்டு வர வேண்டியது சமூகத்தின் மிக முக்கியமான கடமையாக இருக்குது. எவ்வளவுதான் நம்ம முன்னேறினாலும் எவ்வளவுதான் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த இடத்தை அடைந்தாலும் அன்பு தான் பிரதானமான கோட்பாடு. எங்கேருந்து தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னாலும் அன்பு தான், அன்பு தான் பிரதானம்னு சொல்லப்படுது. நீங்கள் இந்து மதத்தின் அடிப்படை எடுத்தீங்கன்னா அன்பு தான் சொல்லும், இஸ்லாமும் அதை அடித்தான் சொல்லும், கிறிஸ்தவமும் அதை தான் சொல்லும், ஜெயினும் சைவம் மகாவீர் புத்தர் எங்கே தொடங்கினாங்கன்னா அன்புலேருந்து தான் தொடங்குவாங்க. அதெல்லாம் இஸ்லாம் ஒரு இடத்த சொல்லும் பொழுது முன்னிறுத்தி எந்த புள்ளியிலிருந்து தான் தொடங்குவாங்க. அப்போது மனிதன் சந்தோஷமாக வாழ்வதற்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் கிடையாது. ஒரு மனிதன் சந்தோஷமாக வாழ்வதற்கு பணமோ பதவியோ புகழோ இதெல்லாம் வந்து நம்ம உடம்பின் மீது உடுத்தக்கூடிய உபகரணங்கள் ஆடைகள் போல அணிகலன் போல தான். சந்தோஷமாக வாழ்வதற்கு தேவை முதல்ல மனித நேயம். சக மனிதனை நேசிக்காதவன் கடவுளிடத்தில் வந்து எதையுமே பெற முடியாது. ஆனால் இன்றைக்கு கடவுள் பெயரால் தான் சண்டைகள் அதிகமாக நிகழ்கிறது, கடவுள் பெயரால் தான் உயிர் பலிகள் இடப்படுகிறது. எந்த கடவுளும் மனித உயிர்களை பலி கேட்பதே இல்லை. அவர்கள் எதையெல்லாம் கடவுள்னு உலக மக்கள் எந்த மதத்தின் அடிப்படையில் கோட்பாட்டில் தத்துவத்தின் அடிப்படையில் நின்று சொன்னாலும் கூட கடவுள் உயிர் பலி கேட்கறதில்லை. அப்படி சக மனிதனை கொன்று என் புகழை நிறுத்து அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடவுளாகவே இருக்க முடியாது. இந்த அடிப்படை தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த பிரச்சனையுமே கிடையாது, சகோதரத்துவத்தோடு சந்தோஷமாக வாழ முடியும். ஆனால் இந்த அடிப்படை கோட்பாட்டை மறந்த சில மதவாதிகளாக இருக்கட்டும் அல்லது இந்த மதத்தின் மீது கட்டமைக்கப்பட்ட அரசியல் அமைப்புகளாக இருக்கட்டும், இதுதான் இங்கே ஆபத்தானது. இன்றைக்கு இந்த தேசத்தில் நான் பிறந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் மண், இந்த தமிழ் மண் உள்ளடங்கி இருக்கக்கூடிய இந்திய துணைக்கண்டத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் வந்து மதம் பெயரால் அரசியல் பிரிச்சிருச்சு மனுஷங்க பூராத்தையும். ஆனால் எது ஒன்றிணைக்குதுன்னு பார்த்தா மனித நேயம் ஒன்றிணைக்குது. நான் இந்த சந்திப்பையே ஒரு 12 மணிக்கு திடீர்னு நடத்தணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு எங்கேருந்து தோன்றியது அப்படின்னு சொன்னால் நான் என் குடும்பத்தோடு இன்றைக்கு இந்த ரமலான் பிறநாளை கொண்டாடுவதற்கு மதுரைக்கு வந்திருந்தேன். எனக்கு காலையில் இருந்த அழைப்புக்கு எனக்கு வந்த அழைப்புகளையும் எனக்கு வந்த வாழ்த்து செய்திகளையும் அந்த செய்தியை டைப் பண்ணி எனக்கு கை வலிச்சிருச்சு, முடியலை. அத்தனை நண்பர்களும் எனக்கு கிட்டத்தட்ட என்னுடைய கான்டாக்டில் ஒரு 1200 கான்டாக்டர், 1200-1300 பேர் என்னுடைய மொபைல் ஃபோனில் கான்டாக்டர் ரொம்ப முக்கியமானவங்க தான். அதில் கிட்டத்தட்ட 80-90% இஸ்லாம் அல்லாத இந்து சமய நண்பர்கள் தான் காலையில் எனக்கு வாழ்த்து செய்தி. அது அவ்வளோ உளப்பூர்வமாக அவ்வளவு அன்பை நேசித்து எங்கள் குடும்பத்தார் சார்பாகன்னு ஒவ்வொரு வீட்டிலருந்து ஃபோன் எடுத்து ஆண் பெண் குழந்தைகள்லேருந்து மாமா ஈத் முபாரக் அப்படின்றாங்க. அந்த ஈத் முபாரக்ன்ற வார்த்தைக்கு கூட அந்த இந்து சகோதரர்களுக்கு அர்த்தம் தெரியுமான்னு தெரில. ஆனாலும் இந்த ஈகை திருநாளை இந்த ரமலான் பிறநாளை நான் கொண்டாடுவதற்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. இந்த வாழ்த்து இந்த மனித நேயம் இருக்கு இல்லையா, அது எனக்கு ஒரு நிமிஷம் நெகிழ செஞ்சிருச்சு. எப்படி இப்படி இருக்க முடியும் அப்படின்னா இதுதான் மனிதனுடைய அடிப்படை கோட்பாடாக இருக்கிறது. நம்மெல்லாம் இன்னும் இந்த மண் வந்து சரியாக தலை தூங்கி நடக்குதுன்னா இந்த அன்பு தான். ஸோ இந்த நிகழ்ச்சி தான் இந்த இன்றைக்கு இந்த ரமலான் திருநாளில் இந்த ஈகைத்திருநாளில் பத்திரிகை சரி இந்த செய்தியை நான் எனக்குள்ளே வச்சுருக்கிறது சரியாக இருக்காது, என்னுடைய மக்களுக்கு நான் சொல்ல வேண்டியது கடமையாக இருக்குங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த சந்திப்பை நிகழ்த்தினேன். எனக்கு என்னோட எனக்கு வாழ்த்து சொன்ன இஸ்லாம் அல்லாத அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த நிகழ்வு, இந்த அன்பு, இந்த பாரம்பரியம், இந்த நட்பு இது என்றைக்கும் தொடரணும். தொடர்ந்தால்தான் இந்த மண் மனிதநேயத்தை சுமந்த மண்ணாக சமய சாகுபாடு அற்ற மண்ணாக இருக்க முடியும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. தமிழ் பேசுகிறவங்களாம் கேட்டவங்களா அதான் சுபாஷினிட்ட கேட்கணும். தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள், கன்னட மொழி பேசக்கூடியவர், மலையாள மொழி பேசக்கூடியவங்க கெட்டவங்களா, அப்போ இவங்களெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்களா? இந்த மண்ணில் வந்து மிக ஆழமாக ஆரியம் காலண்டு இருக்கிறது, அது ரொம்ப ஆபத்தானது. அந்த ஆரியம் பூசு பூசாக எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அது இது மாதிரியான விஷயங்களெல்லாம் நமக்கு சொல்லும். ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டா என்ன தப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்.
இப்ப சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னாக்கோ மருத்துவ படிப்பு முடித்த மாணவர்கள் வந்து சமஸ்கிருதத்துல படிச்சாங்கன்னு சொல்லுவது எல்லாமே இதுதான் பழைய மனுதர்மம், இதுதான் முன்னாடி இருந்தது. இந்த சமஸ்கிருதம் படித்தாதான் மருத்துவ படிப்புக்கு மருத்துவராக நுழைய முடியுன்றதெல்லாம் உடைச்சது நீதி கட்சி, திராவிடம் உடைச்சி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இவங்க பழையபடி 100 வருஷம் கழித்து திருப்பி அதே இடத்துக்கே கொண்டு போகிறாங்க. இந்த ஹிந்தி மொழி பேசாதவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, நாங்கள் இருக்க தயாராக இல்லைன்னு நான் சொல்கிறோம். நாங்கள் எது நாடு, எது எல்லை, யார் பிரித்தது, யார் வகுத்தது, அந்த கேள்வி இருக்குல்ல. எந்த நாடு, யாருடைய நாட்டிலேருந்து யாரை வெளியில் போய் சொல்கிறார், என் நாட்டிலேருந்து நீ வெளியேறுன்ற, நான் ஹிந்தியை திணிக்கிறவே என் தேசத்திலேருந்து நீ நாட்டை விட்டு வெளியேறுன்னு சொல்றது எது உன்னுடைய நாடு, அப்போ என்னுடைய நாடு எது அப்படின்ற கேள்வி வருதுல்ல. இந்த ஹிந்தி மொழி குறித்து கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், திரைக்கலைஞர்கள்லாம் பேசுவதற்கு இல்லையா, இதெல்லாம் அவர்களுடைய சுய லாபத்துக்காக. முதல்ல வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும்னா, தமிழக அரசியலில் வந்து கிட்டத்தட்ட 60-70 ஆண்டு காலம் திரைத்துறையும் அரசியலும் ஒன்றோடு ஒன்று பின்னி குழஞ்சிருக்கு, தவிர்க்க முடியாமல் இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக பரவி கேன்சர் மாதிரி இன்றைக்கு இந்திய தேசம் முழுவதும் திரைத்துறையுடைய ஆளுமைகள் வந்து அரசியலில் திரைக்கலைஞர்கள் எப்பொழுதுமே ஒரு ஆபத்தான பயணம் தான், அதில் தெரிஞ்சுக்கணும். அதில் நீங்கள் அது யார் யாராக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இயக்குநர்களாக இருந்தாலும் சரி, நான் உட்பட எப்பொழுதுமே மக்கள் கவனமாக கையாளணும். ஏன்னா மக்களுடைய அன்பை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவாங்க, வாங்கிட்டு ஒரு இடத்துக்கு வந்து நிற்பாங்க, வந்து நின்றுட்டு தன்னை ஒரு கம்பெனியில் கொண்டு விற்றுருவாங்க, ஒரு அரசியல் கட்சியில் கொண்டு போய் விற்றுருவாங்க, மக்களை பூரா கொண்டு போய் விற்றுருவாங்க. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். திரைக்கலைஞர்களை திரையில் மட்டும்தான் நீங்கள் ரசிக்கணும், தரையில் ஒரு நாளும் ரசிக்கக்கூடாது. அப்போ இந்த திரைக்கலைஞர்களுக்குரிய சொல்லுவது, வடநாட்டு கலைஞர்கள் வந்து இந்து மொழி குறித்து பேசுவதுனா, உன்மொழியை நீ உயர்வாக வச்சுக்க, அதை என்கிட்ட சொல்லாத, ஹிந்தி தான் தேசிய மொழி என்று சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதுதான் பாசிசத்தினுடைய தொடக்கம், பாசிசத்தினுடைய இன்னொரு வடிவம் அது. அதில் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கும். நான் ஹிந்தி பேசலாம், தட்டுத்தடு மாதிரி பேசலாம், நல்லா ஃப்ளூவெண்ட்டாக பேசலாம், ஆங்கிலம் பேசலாம், அதெல்லாம் ரைட்டு. இதை பேசலைன்னா அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது பாசிசம், பாசிசத்தினுடைய வடிவம் தான் இதெல்லாம். அது எந்த வகையில் வந்தாலும் அதை விரட்ட வேண்டியது சொன்னாலும் சரி, எந்த அரசியல் தலைவர்கள் சொன்னாலும் சரி, என் மொழியின் மீது இன்னொரு மொழியை ஒருத்தன் திணிப்பானே ஆனால் என் மொழிக்காக, அப்போ மொழி போர் தியாகிகள் ஏன் வந்தாங்க எனக்கு புரியுதா உங்களுக்கு, அப்போ என் மொழிக்காக களத்தில் என் தாய்க்காக நான் களத்தில் நிற்பது, என்னுடைய குடும்பத்திற்காக களத்தில் நின்று சண்டையிடுவது எவ்வளவு அவசியமானதோ, என் மொழிக்காகவும் களத்தில் நின்று சண்டையிடுவது மிக மிக அவசியமானது. சொன்னாலும் சரி, எந்த அரசியல் தலைவர்கள் சொன்னாலும் சரி, என் மொழியின் மீது இன்னொரு மொழியை ஒருத்தன் திணிப்பானே ஆனால் என் மொழிக்காக, அப்போ மொழி போர் தியாகிகள் ஏன் வந்தாங்க எனக்கு புரியுதா உங்களுக்கு, அப்போ என் மொழிக்காக களத்தில் என் தாய்க்காக நான் களத்தில் நிற்பது, என்னுடைய குடும்பத்திற்காக களத்தில் நின்று சண்டையிடுவது எவ்வளவு அவசியமானதோ, என் மொழிக்காகவும் களத்தில் நின்று சண்டையிடுவது மிக மிக அவசியமானது. மொழிகள் அது நம்ம மறுக்கவில்லை, யார் வேணாலும் எந்த மொழியில் வேணாலும் போய் நடிக்கலாம், ரசிக்கலாம். சமீபத்தில் கூட கன்னட படங்கள், தெலுங்கு படங்கள் இங்கே வந்திருக்கு, ரசிக்கப்படுது, அதெல்லாம் சொல்லுது. ஆனால் நீங்கள் நல்லா கவனிக்கணும், தமிழகத்தில் நீங்கள் ரசிக்கக்கூடிய கன்னட திரைப்படங்களோ தெலுங்கு திரைப்படங்களோ அவர்கள் யாருமே தங்களுடைய மொழியை விட்டு கொடுத்ததில்லை. இவர்களுடைய உண்மையான மொழிப்பற்றை கர்நாடகாவில் நீங்கள் கேட்டிங்கன்னா தான் தெரியும், ஆந்திராவில் கேட்டீங்க. தமிழ் கலைஞர்கள் அதுபோல் வெளிமாநிலங்களில் போய் பேசுகிறவர்கள் தன்னுடைய மொழிப்பற்றை காட்டுவதில்லை. காரணம் சுயநலம், தங்களுடைய படம் வியாபாரத்தில் வந்து பின்தங்கிடக்கூடாது, இன்றைக்கி பேன் இண்டியான்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து நம்ம திரைப்படம் சிக்கிடக்கூடாதுன்றதா ரொம்ப கவனமாக கையாள்றது நீண்ட நெடிய காலமாக வச்சுருக்காங்க. அது ரொம்ப இதை உணர வேண்டியது மக்களும் அந்தந்த கலைஞர்களுடைய ரசிகர்களும் தான் உணரும். அந்த அந்த கலைஞன் அந்த உணர்வோடு பேசுகிறான், அந்த மொழிக்காக பேசுகிறாங்கும்போது தமிழகத்திலிருந்து ஒரு குரல் ஏன் ட்விட்டர் வரலை, அஜய் தேவனுக்கு எதிராக கன்னடத்தில் சுதீப் அமைச்ச ஒரு அந்த இன்ஸ்டாகிராம் இல்லையா, மற்றதுக்கெல்லாம் போடுறாங்க, வீட்டில் குளிக்கிறத போட்டோ எடுத்து போடுறாங்க, பிளேட்டில் போகிறத போடுறாங்க, டிக்கி அவரே வச்சாருன்றாங்க, அவரே நடந்து போகிறேன்றாங்க, இதெல்லாம் எடுத்து போடுறாங்கல்ல, ஏன் மொழி குறித்து போடலை அப்படின்னா, இங்கே இதுதான் நீங்கள் கவனிக்கிறீங்க. தமிழ் திரையுலகம்ன்றது எதுவுமே கிடையாது. உலகம் பூரா கடவுள் நம்பிக்கை சார்ந்திருக்கு அப்படி இல்லை, இந்த உலகம் பூரா கடவுளுக்கு எதிர்ப்பாக இருக்குது இல்லை, இந்த உலகம் பூரா பாசிட்டிவ் நிறைஞ்சிருக்கு அப்படி அப்படிலாம் கிடையாது. முழுக்கன்றதே கிடையாது, சிலர் தான். யார் இங்கே உச்சத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் சிலருக்கு, இப்போ தமிழுக்காக இங்கே போராடிய கலைஞர்கள் இருக்கிறாங்க, இயக்குநர்கள் இருக்கிறாங்க, நம்ம ஊடகங்கள் அவங்களை முன்னிலைப்படுத்துறது இல்லையில, நம்ம எப்பொழுதுமே நம்ம ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுருக்கோம்னா
நம்ம எப்பவுமே டாப்ல இருக்க நாலு பேர் பேசணும்னு மட்டும்தானே எதிர்பார்க்குறோம். கீழே நின்றுக்கிட்டு இருக்க நாலு பேர் மக்களிடத்தில் சேர்க்கறதில்லை. இன்றைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்றாரு அதுதான் செய்தி, விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு அதுதான் செய்தி. நம்ம ஒரு நாலு பேரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், பிரச்சனை அங்கே தொடங்குது. கீழே போராடுறதுக்கு பல நடிகர்கள் இருக்காங்க, போராடிட்டு தான் இருக்காங்க. அவங்களை நம்ம முதல் வரிசைக்கு கொண்டு வர்றதில்லை. திரையிலையும் வியாபாரத்தில் அவர்களை தான் முன்னுக்கு வச்சிருக்கோம், பொது விஷயத்திலையும் அவர்களை தான் முன்னுக்கு வச்சிருக்கோன்ற இந்த சிக்கல் தான் இங்கே. இந்த சிக்கல் தான் நமக்கு இடிக்குதே தவிர மற்றபடி முழுக்க முழுக்கன்னு சொல்ல முடியாது. உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள் திரைக்கலைஞர்கள் வந்து தங்களுடைய வியாபாரம் பாதிக்கப்பட்டிருக்கூடாங்க, இது மாதிரியான விஷயங்கள்ல குரல் கொடுக்கறதே இல்லை. இப்போ குரல் கொடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. எல்லா நடிகர்களையும் எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கணுமா? அவங்க ஒரு திரைக்கலைஞர்கள், திரைக்கலைஞராக இருந்தாலே போதுமானது தான். ஆனால் தேவைப்படும் போது பேசுறாங்க பாருங்க, அந்த இடத்துல தான் நம்ம கேள்வியை முன்வைக்கணும். உங்களது தேவைக்காக நீங்க எப்ப பேசுறீங்களோ அப்ப எப்பொழுதுமே மக்கள். ஸோ அதனால நடந்துருந்தா சந்தோஷம். எப்படி ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு மத்திய மந்திரியை வச்சுக்கிட்டு என்னுடைய மொழி குறித்தும் என்னுடைய திரைப்படம் குறித்தும் தைரியமாக பதிவு பண்ணுறாரோ, அந்த பதிவு ஒரு உச்ச நடிகர் தன்னுடைய வீட்டிலே உட்காந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் அஜய் தேவனுக்கு பதிலாக போட்டிருந்தார்னு சொன்னால் நம்ம சந்தோஷப்பட்டிருப்போம். என் கலைஞன் யாருமே எனக்கான ஆள், நான் காலையில் நாலு மணிக்கு போய் உங்களுக்காக நான் இன்னும் படம் பார்த்தேன், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, என் காசை நான் செலவழிச்சிருக்கேன், என் மொழிக்காகவும் என்னுடைய இனத்துக்காகவும் நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மொழி வெறியோ இன வெறியோ இருக்கக்கூடாது, ஆனால் பற்று இருக்கணுமா இல்லையா? ஒரு பற்று இருக்கணுங்களா? நீங்கள் சண்டை போடுவது மனிதனுடைய, நான் மனிதநேயத்தை போட்டுங்கன்னு சொல்கிறோம். அதுதான் ரோட்டில் போனால் ஒருத்தன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னா அவன்கிட்ட சிரிச்சுக்கிட்டே வாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? அப்போ எதிர்வினை ஆற்றணும்னா குறைந்தபட்சம் கருத்தியலாக கூட உங்கள் எதிர்வினையை நீங்கள் ஆற்றலைன்னு சொன்னால் அது உங்களை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த ரசிகர்களுக்கும் நீங்கள் செய்கிற துரோகமாக தான் பார்க்கணும். வரலாறு என்பதற்கும் மன்னிக்காது. சந்தையை திரைப்படங்கள் ஏஆர் ரஹ்மான் அங்கிருந்து விரட்டப்பட்டதன் நோக்கமே அதுதான். முழுக்க முழுக்க ஒரு காலகட்டத்தில் நம்ம உங்களுக்கு என்ன வயசுன்னு சொல்ல உங்க கூட தான் இருக்கும். சோலை போன்ற காலகட்டங்கள்லாம் திரைப்படங்கள்லாம் வரும்பொழுது இந்தி பாடல்கள்லாம் இந்தியா முழுக்க ஒழிச்சோம். காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஒழிச்சது. அந்த இந்தி பாடல்கள் மட்டுமே நம்ம தமிழ்நாட்டில் இல்ல திருமணங்களில் கூட இந்தி பாடல்கள் தான் கேட்டுக்கிட்டு இருந்தோம். அதை வந்து தமிழ் பாட்டை வச்சு கேளுங்கடான்னு மச்சானம் பார்த்தீங்களான்னு ஆரம்பித்து வச்சாரு இளையராஜா. அதுக்கு பின்னால் தமிழ் பாடல்கள் வந்து கல்யாண வீடுகளில் திருவிழாக்களில் ஒழிக்க ஆரம்பிச்சது, கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிக்க ஆரம்பிச்சு முழுக்க முழுக்க ஹிந்தி தனி தமிழ் பாட்டுன்னு இந்தியை போல தமிழையும் மேற்கத்திய இசையை கொண்டு வந்து இளையராஜா போலோசினார். அதை நம்ம மறுக்கவே முடியாது. தமிழ் மக்களை தமிழ் இசையோடு கலந்து வச்சுக்கிட்டார், தன்வசப்படுத்திக்கிட்டார். ஒரு அடித்தட்டிலிருந்து வந்த ஒரு பிற்படுத்தப்பட்ட கலைஞனாக இருந்த ஒரு சமூகத்தில் வந்தவர் ஆக்கிரமிச்சிட்டார். அதை நம்ம ரொம்ப பாராட்டுறோம்னு வச்சுக்கிறேன். அதற்கடுத்து ஏஆர் ரஹ்மான் வந்தார். ஏஆர் ரஹ்மான் என்ன செஞ்சாருன்னா தமிழ் மக்கள் வந்து தமிழ் கலைஞனுடைய பாடலை கேட்பதை விட இந்தி கலைஞனும் ஒரு தமிழ் கலைஞனுடைய இசையை கேட்கணுன்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திட்டார். ஒட்டுமொத்த இந்திய தேசமும் ரஹ்மான், அதாவது ரஹ்மான் அவர்களுடைய சாதனை என்பதெல்லாம் நம்ம வெறுமனா ஒரு சினிமா மியூசிக் டைரக்டர்லாம் பார்க்க முடியாது. நான் ஜெர்மன் போயிருக்கும் பொழுது ஜெர்மனில் ஒரு காரில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எந்த நாட்டிலருந்து வந்திருக்கேன்னு கேட்குறான்.